குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் கண்டினியூங் மை தேர்ட் ப்ரஸன்டேஷன் டுடேஸ் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிபெண்டிங் அப்பான் த ஜியாகிரபிக்கல் ஏரியா கவர்ட் பை அ நெட்ஒர்க் ஒரு நெட்வொர்க்னா என்னென்னா நிறைய டிவைஸை ஒரு லிங்க்கோட கனெக்ட் பண்ணால் அது வந்து நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம் நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஒரு லிங்க் மேபி ஒயர் ஆர் ஒயர்லெஸ் மீடியமோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இட் இஸ் கால்டஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரோட அமைப்பு எந்தெந்த இடத்துலலாம் அந்த கம்ப்யூட்டர் வைக்க போகிறீங்கன்ற அந்த அமைப்பு வச்சு தான் இந்த டைப்ஸை வந்து பிரிக்கிறாங்க ஸோ அதை வந்து ஃபோர் மெயின் கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இஸ் பர்ஸ்னல் ஏரியா நெட்ஒர்க் பேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் லேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் மேன் ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் வேன் இதை ஒன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் PAN is a computer network organized around an individual person. PAN enables the communication among a mobile, a computer, a printer or personal digital assistant PDA. So, இங்க முக்கிமா நம்ம கவணிக்கு வேண்டிய பாய்ன்ட என்னா, organized around an individual person. Okay, ஒரு network வந்து, ஒரு single person மட்டுமே சம்மந்தப்பட்டு இருந்துதுனா, it is called as personal area network. இந்த diagram பார்த்திங்கனாவே, உங்களுக்கு easy புரிஞ்சிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேப்டாப் இருக்குது ஸோ அதுக்கு ரிலேட்டடான அது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு வெதர் இட் மே பி கனெக்டட் டு மொபைல் ஆர் இட் மே பி கனெக்டட் டு எ ஹ ஹெட் செட் ஆர் இட் மே பி கனெக்டட் டு எ டேப் ஆர் பிரிண்டர் ஆர் மவுஸ் ஆர் வித் அனதர் லேப்டாப் ஓகேவா ஸோ இந்த இண்டிவிஜுவல் டிவைஸ் வந்து மற்றதோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த பர்ஸ்னல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்றது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பர்ஸ் பேன் இஸ் யூஸ்டு ஃபார் பர்ஸ்னல் ஆர் இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இன்வால்வ்ஸ் த இன்டிவிஜுவல் ஓகேவா தனி தனிப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது தான் இந்த பேன் பேன் இஸ் அ ஸ்மாலர் நெட்ஒர்க் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் சச்சஸ் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மொபைல் ஃபோன் பிரிண்டர் எக்செட்ரா ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிவைஸ் வந்து எதோடெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது சம்மந்தப்பட்டது தான் இந்த பேன் பேன் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் ஒயர் ஆர் ஒயர்லெஸ் மீடியம் ஆர் கேபிள்ஸ் ஸோ இங்கே என்னென்னா பேன் மே ஒயர் கனெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க த ரேஞ்ச் ஆஃப் பேன் இஸ் லெஸ் தென் த்ரீ மீட்டர்ஸ் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ பேனோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் த்ரீ மீட்டர்ஸ் சர்க்கிளில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த பேனோட ஈஸி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸோ ப்ளூ ப்ளூடூத் ப்ளூடூத் வச்சு நம்ம பேனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மொபைல் ஃபோன் வந்து நிறைய பேர் வந்து ஒயர்லெஸ் ஹெட் செட் யூஸ் பண்ணுறீங்க இட் இஸ் அஸ் பேன் ஓகேவா ஸோ மொபைல் ஃபோனோட நம்ம ஒயர்லெஸ் நெட்ஒர்க் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுது ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் is இஸ் அ கம்ப்யூட்டர் which is designed டிசைன் operate ஆப்ரேட் ஓவர் small ஸ்மால் ஃபிசிக்கல் ஏரியா as ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி ஆர் குரூப் ஆஃப் பில்டிங் லேண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் அசோசியேட் டிவைசஸ் ஷேர்ஸ் எ காமன் கம்யூனிகேஷன் யூஸிங் ஒயர் ஆர் ஒயர்லெஸ் லிங்க் ஓகேவா ஸோ லேண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது லேண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது என்னென்னிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆஃப் சோ மெனி டிவைசஸ் இன்சைட் அ பில்டிங் ஆர் இன் சம் பர்டிகுலர் ஏரியா ஓகேவா ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு சின்ன ஏரியாலேயோ இல்லை ஒரு டிபா ஒரு 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 குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த லேனை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் லேன் ஆர் வைட்லி யூஸ் டு கனெக்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் இன் அ கம்பெனி ஆஃபீஸஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் டு ஷேர் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் ஓகேவா ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லேனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ மெனி டிவைசஸ் ஆர் கனெக்டட் வித் அ மோடம் அண்ட் மோடம் இஸ் கனெக்டட் வித் அ இன்டர்நெட் ஓகேவா அந்த இன்டர்நெட் தான் வேர்ல்டு அந்த குளோப் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த வயர்லெஸ் மோடமோட a ஆர் ஹேவிங் டேப் கனெக்ஷன் having a ஹேவிங் லேப்டாப் கனெக்ஷன் ஆர் பிசி கனெக்ஷன் ஆர் பிரிண்டர் கனெக்ஷன் ஆர் மொபைல் கனெக்ஷன் ஓகேவா ஸோ ஒரு ஒரு நெட்வொர்க்குன்றதோ ஒரு பில்டிங்குக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு பில்டிங்கோ ஒரு ஸ்மால் geographical ஏரியாலேயோ அந்த கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் less பட் லெஸ் தென் த்ரீ மீட்டர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா இட் இஸ் கால்டஸ் லேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் local லோக்கல் ஏரியா may serve ஃபியூ ஆஸ் டூ ஆர் த்ரீ user As many as 1000 users. So, ஒரு லேண்ட் நெட்ஒர்க்கில் எத்தனை டிவைசஸ் இருக்கிலானா, Maximum ஆஃப் டூ டூ த்ரீ ஏன் டூ 3 த்ரீனா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் user அப்படின்னா என்னென்னா அது Area ஏரியா நெட்ஒர்க்கில் வரும் So, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாதிரி போனாவே அது வந்து It இட் இஸ் as லேனு Maximum ஆஃப் தௌசண்ட் users வரைக்கும் இந்த LAN network நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் LAN ஆர் privately owned நெட்வொர்க்ஸ் LAN வந்து ஒரு ப்ரைவேட்டாக யார் வேணாலும் நம்ம வீட்லேயோ இல்லை எங்கே வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் Different type of topologies such as star, tree, bus, ring etc can be used in LAN. ஓகேவா ஸோ எந்த மாதிரியான டோப்பாலஜிஸும் வந்து நம்ம லேண்டில் வந்து கொண்டு வர முடியும் லைக் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஸ்டார் டோப்பாலஜினா என்ன ட்ரீ டோப்பாலஜினா என்னென்ன ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த லேண்ட் நெட்ஒர்க்கில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் லேன் ஆர் வெரி ஈஸி டு டிசைன் அண்ட் சம் ட்ரபுள் ஷூட் ஓகேவா ஸோ இதோட லேனை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதும் ஈஸி அதில் இருக்கிற ப்ராப்ளம் ரெக்டிஃபிகேஷனும் ஈஸியாக பண்ணிக்கலாம் த ரேஞ்ச் ஆஃப் லேன் இஸ் லெஸ் தென் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரேஞ்ச் வந்து லெஸ் தேன் சம் மீட்டர்ஸ் பார்த்தோம் இங்கே பாருங்கள் லெஸ் தென் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஓகேவா ஏன்னா இட்ஸ் கவர்ஸ் ஏ பில்டிங் ஸ்மால் ஜியாகிரபிகல் ஏரியானால அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இட் லெஸ் தென் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் ஆர் ஒய்ஃபை ஓகேவா ஸோ ஈத்தர்நெட்னால் நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஈத்தர்நெட்டு ஒய்ஃபை அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை மீடியம் இருக்குது ஸோ அந்த ஒய்ஃபை ரேஞ்சை சுற்றி நீங்கள் எந்த வேணால் ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாலும் இட் இஸ் அஸ் லேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேன் கனெக்ஷன் பிஃபோர் கோயிங் டு த மேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்கு முன்னாடி இந்த வேனை பற்றி பார்த்துருவோம் வேன் வேன் இஸ் நத்திங் பட் வைட் ஏரியா நெட்ஒர்க் வேன் ஸ்பேன்ஸ் எஸ் லார்ஜ் ஜாகிரபிகல் ஏரியா ஆஃபன் எ கண்ட்ரி ஆர் காண்டினென்ட் இட் கண்டெய்ன்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மெஷின் இன்டென்டெட் ஃபார் ரன்னிங் யூசர் ப்ரோக்ராம்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் ஆஃப் வேன் இஸ் எஸ்டாப்ளிஷ் யூசிங் டெலிஃபோன் லைன் சேட்டலைட் லிங்க்ஸ் எக்ஸெட்ரா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேன் அப்படின்னா இப்போ லேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் இட் இஸ் அ ஸ்மால் ஜோக்ரஃபிக்கல் ஏரியா அப்படின்னு சொன்னோம் ஸோ வேன் இஸ் நத்திங் பட் லார்ஜ் ஜியாக்ரஃபிக்கல் ஏரியா ஆஃப் அன் எ கண்ட்ரி தட் இஸ் நத்திங் பட் ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு கனெக்ஷன்ஸு நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிணீங்கன்னா இட் இஸ் அஸ் வேன் இல்லைன்னா ரெண்டு கண்ட்ரிஸ் மத்தியில் லைக் இங்கே ரைட் சைட் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் தெர் இஸ் அ காமன் கம்யூனிகேஷன் பிட்வீன் லண்டன் அமெரிக்கா அண்ட் இந்தியா ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன் கண்ட்ரிஸ் ஆர் யூஸிங் சம் நெட்வொர்க் ஓகேவா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிற நெட்வொர்க் என்னான்னா வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது அதான் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருக்காங்க என்னென்னா வென் டிவைஸ் இஸ் கன் கனெக்டட் வித் என்டையர் வேர்ல்டு ஓகேவா ஸோ ஒரு டிவைஸ் வந்து ஒரு வேர்ல்டில் இருக்கிற எந்த ஏரியா கூட வேணாலும் கனெக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டஸ் ஒயிட் ஏரியா நெட்வொர்க்

ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேர் என்ன த கம்ப்யூட்டர் ஆர் ஏ டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு ஏ நெட்ஒர்க் இட் இஸ் கால்ட் அஸ் ஹாஸ்ட் ஓகேவா அது ஹாஸ்ட்டு அண்ட் த நெட்வொர்க் விச் ப்ரொவைடு ஃபார் த ஆப்ரேஷன் டு கனெக்ட் த என்டையர் என்டையர் வேர்ல்டு அப்படின்னும் போது அந்த ஆப்ரேட்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அ சப்னெட் ஓகேவா ஸோ த கம்ப்யூட்டர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஹாஸ்ட்டு அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர் பேர் தான் சப்நெட் ஸோ அந்த சப்நெட் மேபின்னா நமக்கு ஈஸியாக இப்போ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற சப்னெட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு ஓகேவா ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஓகேவா ஜியோ அந்த மாதிரி நம்ம எந்த வேணாலும் நம்ம சப்நெட் மூலியமாக நம்ம என்ன பண்ணலான்னா வேர்ல்டில் இருக்க எந்த இப்போ பர்சனுக்கு வேணாலும் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும் ஸோ எது மூலிமா லைக் இமெயில்ஸு ஓகேவா இல்லைன்னா ஸ்னாப் சாட்டு அந்த மாதிரி எது வேணாம் எந்த ஒரு ஆப் மூலியமாலும் நம்ம இந்த சப்நெட் மூலியமாக நம்மளுடைய டிவைஸை வச்சு வேர்ல்டில் இருக்க எந்த பர்சனுக்கு வேணாலும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது தான் என்னென்னா ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் வேன் கனெக்ட்ஸ் டூ ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ் லொக்கேட்டட் அட் ஃபார் அவே பிளேசஸ் லிங்க்டு பை கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் லைக் சாட்டலைட் சிக்னல்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் தட் மே கவர் போத் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸ் ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து வேர்ல்டில் இருக்கிற எந்த க ப்ளேஸ்க்கு வேணாலும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கம்ப்யூட்டர் பே லிங்க்கு பேர் என்னென்னா வேன் கனெக்ஷன் அப்படின்றது இங்கே இப்போ வந்து பார்த்தோம் இங்கே ரேஞ்சு தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்ச் ஆஃப் பேன் வந்து லெஸ் தென் மீட்டர்ஸ் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் லேண்ட் வந்து லெஸ் தென் கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தோம் இங்கே பாருங்கள் த ரேஞ்ச் ஆஃப் வேன் இஸ் மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டு த

யா யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எந்த வேர்ல்டில் இருக்க எந்த பர்சன்ஸ்கிட்ட வேணாலும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ இந்த ஈஸி வே ஆஃப் யூஸிங் இன்டர்நெட் இட் இஸ் கால் அஸ் வேன் கனெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ ஏடிஎம் ஃபெசிலிட்டி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓகேவா நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் மேபி இந்தியாலயோ இல்லை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுறீங்க அரௌண்ட் த வேர்ல்டு நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஏடிஎம் கார்டில் இருந்து பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் பேங்க்கில் எந்த பேங்க்கில் வச்சுருந்தீங்களோ அதில் வந்து டெபிட் ஆகும்

ஒயிட் ஏரியா நெட்ஒர்க்கோட ஏரியா வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ இங்கே பாருங்க மேனோட சிம்பிள் கான்செப்டே என்னன்னிங்கன்னா மேன் இன்ட்ரனெக்ட் செவரல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் ப்ரெசன்ட் வித்தின் ஏ சிட்டி ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட லேண்ட்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னாவே இட் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் ஓகேவா ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அரௌண்ட் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃபைவ் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் மேன் வேரியஸ் ஸ்லோ ஏரியா நெட்வொர்க் ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர் த்ரூ டெலிஃபோன் லைன்ஸ் ஆர் ஒயர்லெஸ் மீடியம் So, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம லேண்ட் ஒன்றோடய ஒன்று கனெக்ட் may be a wireless ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம் wired medium மீடியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா network. மேன் network தட் interconnects கம்ப்யூட்டர் இன் in a geographical ஏரியா ரீஜன் லார்ஜர் தென் தட் கவர்டு பை லேன் பட் ஸ்மாலர் தென் ஏரியா covered பை அ வேன் மேன் கனெக்ட்ஸ்

ஸோ இதோட மே மேனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓகேவா இதோட ஈஸி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தான் என்னென்னா கேபிள் டெலிவிஷன் நெட்ஒர்க் ஸோ கேபிள் டெலிவிஷன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு சிட்டியில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க ஸோ எப்போல்லாம் நம்ம பே பண்ணுறோமோ தே வில் பி கீப்பிங் தட் கேபிள் ஒயர் கனெக்ஷன் வந்து நம்ம வீட்டில் கொடுத்துருவாங்க ஸோ வி வில் பி அசஸிங் தட் கேபிள் நெட்ஒர்க் ஸோ ச சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சிங்கிளாக இருந்தாலும் ஸோ மெனி யூசர்ஸ் கேன் பி கனெக்டட் ஓகேவா ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த சிட்டியில் இருக்க எல்லாருமே அதை அந்த நெட்ஒர்க்கோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கு நிறைய பிரான்ஞ்சஸ் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் இப்போ சிட்டி ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனி இருக்குது அதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து என்டையர் சேலமும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் மெயின் ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா தே வில் கோ ஃபார் திஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் ஸோ ஈச் அண்ட் எவ்வரி பிரான்ச் ஆஃபீஸ் கன்சிடர் ஆஸ் லேனு வென் ஆல் த லேண்ட்ஸ் ஆர் கன் கனெக்டட் வித் த மெயின் ஆஃபீஸ் விச் இஸ் கால்ட் அஸ் மேன் ஓகேவா ஸோ அதுதான் வந்து என்னன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்றது ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீ கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லேனு வேனு மேன் மூணையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ ஓனர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லேன் வந்து பியூர்லி பிரைவேட் ப்ரைவேட்டாக தான் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும் வேன் வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம் இல்லைன்னா பப்ளிக்காக இருக்கலாம் இட் மே பி அ ப்ரைவேட் ஆர் பப்ளிக் மேன் இஸ் ஆல்சோ ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ஜாக்ராஃபிக்கல் ஏரியா வந்து நமக்கே தெரியும் லேனுன்னா ஸ்மாலு மேனுனால் மாடரேட் ஓகேவா லேண்ட் மீன்ஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் எ பில்டிங் ஆர் ஃபேக்டரி ஒரு ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயோ இல்லை ஒரு கேம்பஸ்குள்ளேயோ இருந்தால் இட் இஸ் அஸ் லேனு ஒரு சிட்டியை கவர் பண்ணியிருந்ததுன்னா இட் இஸ் அஸ் மேனு ஸோ என்டையர் வேர்ல்டு ஆர் நேஷனை கவர் பண்ணியிருந்ததுன்னா இட்ஸ் அ வேன் ஸோ அதோட ஜாக்ரஃபிகல் ஏரியா வேன் வந்து வெரி லார்ஜ் மேன் வந்து மாடரேட்டு அண்ட் லேண்ட் வந்து ஸ்மால் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக புரியும் லேனுன்றது சம் டிவைசஸ் தான் இருக்கும் அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி மேன் வந்து மோர் தென் லேன் இருக்கும் அதனால் சம் வாட் டஃப் வேன் வந்து மோர் தென் அரவுண்ட் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கனெக்ட் ஆகுது அதே மாதிரி லே லேக்ஸ் ஆஃப் டிவைசஸ் கேன் கேபிள் டு கனெக்ட்னால இட் இஸ் வெரி டஃப் டு மெயின்டெயின் ஓகேவா ஸோ கம்யூனிகேஷன் மீடியம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயரும் இருக்கும் ஒயர்லெஸ் மீடியமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வேனோட மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா தே வில் கிவ் பி கோயிங் ஃபார் திஸ் சேட்டிலைட் லிங்க் தான் மற்றதுலாம் கோஆக்சில் கேபிளும் இருக்கலாம் இல்லைனா ஒயர்லெஸ் மீடியமாகவும் இருக்கலாம் பேண்ட்வித் பார்த்திங்கன்னா லேன் வந்து லோ மேன் வந்து மாடரேட் அண்ட் வேன் வந்து ஹை டேட்டா ரேட் பார்த்திங்கன்னா லேன் வந்து ஹை பிகாஸ் ஓன்லி சம் டிவைசஸ் ஆர் கனெக்டட் மேன் வந்து மாடரேட்டு பிகாஸ் மோர் தென் மோர் டிவைசஸ் ஆர் கனெக்டட் தென் லேன் அதனால மாடரேட்டுன்னு கொடுக்குறாங்க வேன் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் கனெக்டடனால் ஸோ ஒரே ஒரு நெட்ஒர்க்கை நிறைய டிவைஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது ஸோ டேட்டா ரேட் ஸ்பீடு வந்து லோ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் மேக்ஸ் த நெட்ஒர்க் ஒர்க் டுகெதர் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்ஒர்க் அப்படின்னா என்னன்னா மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு லிங்க் இட் இஸ் கால்ட் அஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸ் அதாவது ஒவ்வொரு தனி ஒவ்வொரு தனிநபரும் வந்து ஒரு காமனான நெட்ஒர்க் யூஸ் பண்ணும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் கனெக்ஷனு யார் அதை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா தி ஆர்கனைசேஷன் க்ரியேட்டட் சம் ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ப்ரோட்டோக்கால்னால் என்ன ஸ்டாண்டர்ட்னால் என்னென்னு பார்க்குறோம் ப்ரோட்டோக்கால் மேக் இட் பாசிபிள் ஃபார் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ நெட்ஒர்க்

ஓகேவா ஸோ இதுதான் இந்த மெயினான பாயிண்ட்டு ஒரு நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் ஓகேவா மேபி இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னா வீட்டில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்பா யூஸ் பண்ணலாம் தாத்தா பாட்டி யூஸ் பண்ணலாம் பசங்க யூஸ் பண்ணலாம் ஸோ வெவ்வேறு வெவ்வேறு ஏஜ் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஒன்று தான் ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி இட் மஸ்ட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் ஆல் அந்த மாதிரி தான் இது ஹவெவர் தீஸ் டூ சிஸ்டம் கேன் நாட் சிம்பிளி சென்ட் டேட்டா டு ஈச் அதர் அண்ட் எக்ஸ்பெக்ட் டு பி அண்டர்ஸ்டுட் ஓகேவா ஸோ எந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆனோனே ஈஸியாக அங்கே கம்யூனிகேஷன் நடக்கும்னு நம்ம கன்களுஷனுக்கு வரக்கூடாது ஓகேவா தேர் மேபி அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் தி ஹவ் க்ரியேட்டட் சம் ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றாங்க ஸோ அதை தான் கீழே சொல்லாங்க ஃபார் பெட்டர் கம்யூனிகேஷன் அக்கால் தீஸ் என்டிட்டீஸ் மஸ்ட் அக்ரி ஆன் ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நமக்கு ரோடு ரோடு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டிங்கன்னா த ரோடு இஸ் யூஸ்டு பை ஸோ மெனி பீப்புள் ஓகேவா ஸோ அந்த ஸோ மெனி பீப்புள்ஸ் அவங்க யூஸ் பண்ணும் போது தே மஸ்ட் ஃபாலோ சம் ரூல்ஸ் சம் ட்ராஃபிக் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணும் போது தான் அந்த ரோடை வந்து கேன் பி யூட்டிலைஸ்டு பை ஆல் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டம் போல் பயன்படுத்தும் போது இட் பிகம்ஸ் த டிஸ்டர்பன்ஸ் ஃபார் அதர்ஸ் ஓகேவா ஸோ ஒரு காமனான நெட்ஒர்க் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணும் போது வீ மஸ்ட்டு ஃபாலோ சம் ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டு அவாய்ட் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எ ப்ரோட்டோகால் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவன்ஸ் தி டேட்டா கம்யூனிகேஷன் ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் ஓகேவா டு கவன் த டேட்டா கம்யூனிகேஷன் ஒரு க கம்யூனிகேஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நடக்கணும்னா சம் ரூல்ஸ் ஆர் இருந்த தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் ஓகேவா ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு தி ஃப்ரேம்டு சம் ரூல்ஸ் தட் இஸ் அஸ் ப்ரோட்டோகால்ஸ் அந்த ரூல்ஸை நீங்கள் ஒபே பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரின்னு ஒரு இது வரும் ஓகேவா அக்ரின்னு ஒரு டேர்ம் வரும் அதை கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆப் வேலை செய்யும் அந்த இது நிறைய பேர் நம்ம படித்து பார்க்க மாட்டோம் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு பேர் அதில் பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டோக்கால்ஸ் அதாவது சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ஒபே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கன்றதான் அந்த ரூல்ஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் வி தேர் க மெயின்டைனிங் சம் ரூல்ஸ் தட் அஸ் ப்ரோட்டோக்கால்

வாட் இஸ் கம்யூனிகேட்டட் ஓகேவா என்ன அதில் கம்யூனிகேஷன் நடக்குது ஓகேவா என்ன என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் நடக்குது மெசேஜ் அனுப்புகிறீங்களா இல்லை வந்து ஒரு வீடியோ ஃபைல் அனுப்புகிறீங்களா இல்லை வந்து ஒரு வெறும் ஆடியோ ஃபைல் அனுப்புகிறீங்களா ஓகேவா ஸோ அந்த பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் வாட் இஸ் கம்யூனிகேட்டட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வென் இட் இஸ் கம்யூனிகேட்டட் எந்த டைமில் அதை அனுப்புகிறீங்க ஓகேவா ஸோ ஒரு இதை வந்து எப்படி அனுப்புகிறீங்க ஓகேவா என்ன அனுப்புகிறீங்க அதை வந்து எந்த டைமில் அனுப்புறீங்க ஸோ இதை பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ப்ரோட்டோக்கால் ஸோ த கிளீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோக்கால் ஆர் சின்டக்ஸ் சிமெட்டிக்ஸ் அண்ட் டைமிங் ஓகேவா த கீ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸு சிமெட்டிக்ஸ் டைமிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் த டர்ம் சின்டெக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்மட் ஆஃப் டேட்டா ஸோ ஓ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜோட ஃபார்மெட்டோ இல்லை அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னன்னா சின்டெக்ஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் இட் இஸ் அதை அதை சொல்கிறது தான் என்னென்னா சின்டெக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பற்றி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் மீனிங்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் ஓகேவா மீனிங் ரெண்டுமே சேம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கூட ஒய் ஆட் பண்ணாலும் சேம் தான் ஒய்யோட எக்ஸ் ஆட் பண்ணாலும் சேம் தான் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸுன்றது மாறி இருக்கு எப்படி மாறி இருக்குன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்குது ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ சின்டெக்ஸ் மாறி இருக்குது ஆனால் மீனிங் வந்து சேம் ஓகேவா இதுதான் தான் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஸோ சின்டெக்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஹவு யூ ஆர் பிரசன்டிங் யுவர் டேட்டா ஓகேவா மீனிங்கை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் ஸ்ட்ரக்சரை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோட்டோக்காலில் ஃபர்ஸ்ட்டு எயிட் பிட் வந்து சென்டரோட அட்ரஸ்ஸு செகண்ட் எயிட் பிட் வந்து ரிசீவரோட அட்ரஸ்ஸு ரிமைனிங் பிட்ஸ் வந்து மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நீங்கள் ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு எயிட் பிட் வந்து யா ஃபர்ஸ்ட்டு எயிட் பிட் இட் தி சென்டரோட அட்ரஸ் நெக்ஸ்ட்டு எயிட் பிட் வந்து இட் தி ரிசீவரோட அட்ரஸ் பற்றி இருக்கும் மீதி இருக்கிற பிட்ஸு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசேஜோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த மீதி இருக்கிற பிட்ஸில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமேட்டிக்ஸ் த வேர்ட் சிம்மேட்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த மீனிங் ஆஃப் ஈச் செக்ஷன்ஸ் ஆஃப் பிட் ஓகேவா இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் சின்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் இந்த சிமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா மீனிங் அப்படின்னு பார்த்தோம் இதை பற்றி ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் இஸ் மல்டிப்ளைடு வித் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஓகேவா ஆர் எக்ஸ் இஸ் மல்டிப்ளை வித் விஸ் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட்லி மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து வேறு எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் இசட்டும் மாறுது ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் டேர்மே மாறுறனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்டே மாறி வருது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடத்துகிறீங்க அதோட மீனிங் பற்றி சொல்கிறது தான் இந்த சிமேட்டிக்ஸ் ஓகேவா ஸோ இங்கே இந்த சிமேட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த சிமேட்டிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ் அண்ட் ஐடென் அட்ரஸ் ஐடென்டிஃபை ஓகேவா நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கா அந்த ரூட் டு பி டேக்கன் ஓகேவா நீங்கள் கொடுக்குற அட் எந்த நெட்ஒர்க் வந்து வழியாக அந்த நெட்ஒர்க் வந்து யூஸ் ஆகுது ஓகே வாட் இஸ் த பாத் ஆஃப் த நெட்ஒர்க் அது அடுத்தது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆஃப் த மெசேஜ் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து லோக்கலில் இருக்கா அதாவது நேஷ்னல் லெவலில் இருக்கா இல்லை சிட்டி லெவலில் இருக்கா இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கா அப்படின்னு அந்த டெஸ்டினேஷனை பற்றி சொல்கிறது தான் இந்த சிமேட்டிக்ஸ் அப்படின் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைமிங் த டேர்ம் டைமிங் ரெஃபர்ஸ் டு டூ கேரஸ்டிக்ஸ் வென் டேட்டா ஷுட் பி சென்ட் அண்ட் ஹவு ஃபாஸ்ட் சுட் பி சென்ட் ஓகேவா இது ரெண்டுமே டைம் சம்மந்தப்பட்டது தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா வென் டேட்டா SENT ஒரு டேட்டாவை எப்போ அனுப்புறீங்க ஓகேவா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அனுப்புறீங்களா இல்லை டூ ஓ கிளாக் அனுப்புகிறீங்களா த்ரீ ஓ கிளாக் அனுப்புறீங்களா அது வந்து ஒரு சம்மந்தப்பட்ட டைம் சம்மந்தப்பட்டது ஓகேவா எந்த டைமில் அதை அனுப்ப போகிறீங்க அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் அனுப்ப போகிறீங்க அதுவும் வந்து டைம் சம்மந்தப்பட்டது இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு டேட்டா அனுப்புகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் எவ்வளோ நேரம் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஃப்ரம் த்ரீ ஓ கிளாக் டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இன் கேஸ் டென் மினிட்ஸ் தான் நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்னா த்ரீ டு த்ரீ டென் வரைக்கும் உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னாகுன்னா அந்த நெட்ஒர்க் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ அதர்ஸ் கேன் யூஸ் ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தே ஒன்று வந்து டியூரேஷன் ஓகேவா எவ்வளோ நேரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதே நேரத்தில் அந்த டியூ அதை வந்து எந்த டியூ எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த டியூரேஷன் அப்படின்னு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வென் டேட்டா சுபீசன் அண்ட் ஹவு ஃபாஸ்ட் சுட் சென்ட் ஓ ஸோ இது ரெண்டுமே டைமிங் ரிலேட்டட் அப்படின்ட்டு ஸோ இதோட இது இதோட மெயின் டைமிங் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேட்சிங் சீக்வன்சிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆஃப் ஆல் டேட்டா ஐட்டம்ஸ் ஓகேவா ஒரு ஸ்பீட் மேட்ச் ஆகிறதுக்கு ஓகேவா ஸோ ரிசீவரும் சென்ட் சென்டரும் ரிசீவரும் ஒரே ஸ்பீடில் இருந்தால் தான் அவங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா அதை கிராஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படி போகிறாரா இல்லை ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி ஒரே சீ ஒரு பேட்டனாக போகிறாங்களா இல்லை ரேண்டமாக போகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் ஓகேவா அதாவது ஃப்ளோ கண்ட்ரோல்னால் என்னன்னா ஒரு அட் த டைமில் எல்லாமே அனுப்பிடுறாங்களா இல்லை ஒரு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மெசேஜ் அனுப்புகிறாங்களா அப்படின்றத பற்றி இந்த டைம் ரிலேட்டடாக நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த டைமிங் வச்சு சொல்லிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இஃப் அண்டர் ப்ரொடியூஸ் அ டேட்டா அட் ஹண்ட்ரட் பி ஹண்ட்ரடு எம்பிபிஎஸ் பட் ரிசீவர் கேன் ப்ராசஸ் டேட்டா ஒன்லி அட் ஒன் எம்பிபிஎஸ் ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஹேட்டாக வந்து சென்டர் அனுப்புறாரு ஆனால் ரிசீவரோட கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னா ஒன் எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் அவரால் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன ஆயிரும்னு பார்த்திங்கன்னா அவரால் ஒன் எம்பிபிஎஸ் ஸ்பீடை மட்டும் ரிசீவ் பண்ணிவிட்டு நைன்டி நைன் எம்பிபிஎஸ் இதை வந்து அவரால் ரிசீவ் பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த நைன்டி நைன் எம்பிபிஎஸும் வந்து என்ன ஆகுன்னா நெட்ஒர்க்கை பேரன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா ரேட் வந்து ரிசீவரும் சென்டரும் ஒரு சீக்வன்ஸாக இருக்கா அவங்களால அந்த டைமுக்குள்ளே அதை ரிசீவ் பண்ண முடியுதா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் தே கெட்வர்க் அதர்வைஸ் இட்வில் அதே நெட்வொர்க்ல வேற இருக்கிறவங்கள பர்டன் பண்ணும் இல்லைனா இட் லீட் டு த டேட்டா லாஸ் ஓகேவன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அனுப்பிட்டோன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ரிசீவர் வந்து ஒன் MBBS தான் கிடைச்சிருக்கும் ஸோ ரிமைனிங் 99 நைன் எம்பிபிஎஸ் வந்து ரிசீவர் வந்து கிடைக்கலான் இருப்பார் சென்டர் வந்து அனுப்பிட்டோன்னு இருப்பார் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஸோ இட் லீட் டு டேட்டா லாஸ் அதான் செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க த ட்ரான்ஸ்மிஷன் will வில் ஓவர்லோட் த ரிசீவர் அண்ட் தட் மே லீட் டு டேட்டா லாஸ் avoid அவாய்ட் திஸ் synchronization must be பி தேர் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர் ஸோ இந்த டைமிங் ப்ராப்ளம் நமக்கு இருந்ததுனா இந்த சென்டர் ரிசீவருக்கு மத்தியில் இருக்க டேட்டா லாஸை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சின்டக்ஸ் வந்து சின்டக்ஸ் சிம்மேட்டிக்ஸ் அண்ட் டைமிங் வந்து இந்த டிராஃபிக் சிக்னலை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் லைட்டுனாவே உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னிங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலர் இருக்கும் மிடில் வந்து எல்லோ கலர் இருக்கும் மேலே வந்து ரெட் கலர் இருக்கும் ஓகேவா இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெட்டுனா என்ன எல்லோன்னா என்ன க்ரீன் கலர்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா டீஃபால்ட்டாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் ஒன்ஸ் நம்ம சொன்னாவே நம்ம அதை புரிஞ்சு வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ இந்த சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னா கீழே தான் இருக்கணும் எந்த ட்ராஃபிக் லைட் போனீங்கன்னாலும் க்ரீன்ன்றது கீழே தான் இருக்கும் எல்லோன்றது மிடில் தான் இருக்கும் எல்லோ ஆர் ஆரஞ்சுன்றது தான் இருக்கும் ரெட்டுன்றது மேல தான் இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து சிம்மேட்டிக்ஸ் அப்படின்றது சாரி சின்டெக்ஸ்ன்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மேட்டிக்ஸ் சிமேட்டிக்ஸ்னால் இந்த ஒவ்வொருத்தோட கலரோட மீனிங் ஓகேவா இந்த கலரோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுன்னா இட்ஸ் சே ஸ்டாப் அண்டு எல்லோ ஆர் ஆரஞ்சு டிஃபென்ஸ் ரெடி அண்ட் க்ரீன் சேஸ் கோ ஓகேவா இது வந்து எங்க இது வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இந்த லைட் பேர்டன் வந்து அமைக்கப்பட்டிருக்க விதம் தான் வந்து சின்டெக்ஸு அந்த லைட் சொல்ற ஒவ்வொரு மீனிங் அதுதான் வந்து சிமெட்டிக்ஸ் தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டிராஃபிக் லைட்டும் தே கிவன் சம் டைமிங் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு க்ரீன் லைட் இருக்குது நம்ம வந்துட்டுருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டுருக்கோம் ஒரு அரௌண்ட் டூ செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுதுன்னா அந்த டூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் க்ரீன் வந்து ரெட்டாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லோ பண்ணி நிறுத்தப் போயிடுவோம் ஏன்னா அந்த டூ செகண்ட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை கடந்து போக முடியாது அதுக்கு தான் இந்த டைமிங்கும் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிராஃபிக்கை வந்து எல்லாரும் ஒபே பண்ணுறதுக்கும் எல்லாரும் ஈஸியாக அதை இன் ஆர்டர் டு அவாய்டு ஆக்சிடென்ட்ஸு ஓகேவா எல்லோரும் மிஸ்ஹேண்டலிங்க எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டம் போல் வண்ட ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் இந்த ட்ராஃபிக் ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் இந்த நெட்ஒர்க்குன்றது வந்து ஒரு காமனான ஒரு பாத்வே ஃபார் எவ்ரிபடினால தே ஆர் மெயின்டெனிங் சம் ப்ரோட்டோக்கால்ஸ் லைக் சின்டெக்ஸ் ஃபார்மட் இப்படி தான் இருக்கணும் தென் சிமாட்டிக்ஸ் வீ மஸ்ட் ஹேவ் த கிளியர் மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ் மெசேஜ்ன்றது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் டு எவ்ரி ஒன் ஓகேவா இப்போ ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது நமக்கு என்னென்னா அவர் கரெக்டாக தான் அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காது ஆனால் நமக்கு என்ன புரியாதுன்னா அதோட மீனிங் வந்து நமக்கு புரியாது ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணோம் அது வந்து இட் மே பி லீட் டு ராங் கம்யூனிகேஷன் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா இந்த சிமேட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் டைமிங் கரெக்டாக இருக்கணும் எப்படின்னா அவங்க எந்த டைம் அனுப்புகிறாங்களோ அதே டைமு அந்த ரிசீவருக்கும் வந்துடணும் இன்கேஸ் அவங்க காலையில் அனுப்பி இவங்களுக்கு ஈவினிங் தான் அந்த மெசேஜ் கிடைக்குதுன்னா அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கிறதே வேஸ்ட் ஆயிடும் ஸோ இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் டு மெயின்டைன் சம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா டு ஹேவ் சம் மீனிங் அபவுட் த டேட்டா அண்ட் அஸ் வெல் அஸ் டு மெயின்டைன் சம் டைமிங் ஆஃப் த டேட்டா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால்ஸை வந்து சிம்பிளாக புரிய வச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் சின்டெக்ஸ்ன்னா பார்த்திங்கன்னா இதோட இட் கிவ்ஸ் த ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஹியர் மீன்ஸ் இதில் வந்து இந்த பென் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் யாருன்னா ஒர்க்கரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பாஸ் ஸோ இங்கே வந்து ஒர்க்கரும் பாஸும் பேசிக்கிறாங்க அப்படின்றத என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சின்டெக்ஸ் ஆஃப் த டேட்டா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெட்டிக்ஸ் சிமெட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா என்ன பேசிக்கிறாங்க ஒரு ஒர்க்கரும் பாஸும் என்ன பேசிக்கிறாங்க ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஹலோ அப்படின்னு ஸோ ஒர்க்கர் வந்து ஏதோ வந்து ஒரு பாஸுக்கிட்ட கன்வே பண்ணுறாரு அது இங்கிலீஷில் கன்வே பண்ணுறாரு அதுதான் சிமேட்டிக்ஸ் அப்படின்ற நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க ஒர்க்கர் பேசுகிறாங்க பாஸ் பேசுகிறாங்களா அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா ஒன் வந்து ஒர்க்கர் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கர் பேசுகிறாரு அதுக்கு பதில் தான் வந்து பாஸ் கொடுக்குறாரு ஸோ இதுதான் வந்து டைமிங் ஸோ ஒரு சின்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா யார் யார்கிட்ட பேசுகிறாங்க ஓகேவா அடுத்தது என்ன பேசுகிறாங்க அடுத்தது வந்து எந்த டைமில் பேசுகிறாங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்றது தான் இந்த சின்டெக்ஸ் சிமேட்டிக்ஸ் டைமிங் இதை வந்து நம்ம இந்த படங்கள் மூலியமாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ ப்ரோட்டோகால்ஸ்னால் நம்ம ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நத்திங் பட் கைட்லைன்ஸ் ஓகேவா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டெயின் பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் நத்திங் பட் கைட்லைன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் இட் இஸ் காலர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேவா இதோட டெஃபினேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் தட் அப்ரூவ்ட் அண்ட் மானிட்டர்ட் பை ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் ஓகேவா ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் கொடுக்கறது தான் வந்து கால்டர் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் கொடுத்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேவா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இந்த ஸ்டாண்டர்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்து வாட் ஆர் த வாட் வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் எசன்சியல் இன் கிரியேட்டிங் அண்ட் மெயின்டெனிங் அண்ட் ஓப்பன் அண்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட் ஃபார் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஒரு ஒரு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாண்ட் அன்ஸ்டாண்டர்ட் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா அது என்ன ஆகுதுன்னா இட் லீட் டு த மிஸ் ஹேண்டலிங் ஆஃப் நெட்ஒர்க் ஏன்னா நெட்ஒர்க் வந்து ஒரு காமனான ஒரு இதனால் நமக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டிவைஸாக இருக்கணும் இல்லைன்னா அது என்ன ஆனால் இட் லீட் டு த டிஸ்டர்பிங் ஆஃப் த நெட்ஒர்க் ஸோ அந்த நெட்ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிகிலாக இட் டிஸ்டர்பு த அதர் டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு த நெட் ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா வீ மஸ் மெயின்டைன் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் கேரண்டி ஃபார் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஓகேவா ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன ஆகுனா ஒரு சுமூகமான ஒரு நேஷனலோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் த கைட்லைன்ஸ் டு த மேனுஃபேக்சர் வெண்டர் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு அஷ்யூர் கைண்ட் ஆஃப் இன்டர் கனெக்டிவிட்டி நெசசரி இன் டு டுடேஸ் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் ஓகேவா ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து என்னென்னா எந்த ஒரு மேபி நேஷ்னலாக இருக்கலாம் இல்லை இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லாங்க டேட்டா கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் டூ கேட்டகரிஸ் ஸோ ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கனா டி ஃபேக்டோ இன்னொன்று வந்து டி ஜீரோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபேக்டோ அப்படின்றது என்னன்னா மீனிங் பை ஃபேக்ட் ஆர் கன்வென்ஷன் ஓகேவா ஸோ நடைமுறைக்கு தான் பை ஃபேக்ட் ஓகேவா நடைமுறையில் என்ன இருக்கோ அது பேர் தான் என்னென்னா டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்கிறது டி ஜீரோ அப்படின்னா என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பை லா ஓகேவா ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஆத்தரைஸ்டாக ஒரு லா மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டி ஜீரோன்றது அதனால தான் மீனிங் வந்து பை லா ஆர் பை ரெகுலேஷன் அப்படின்றாங்க ஸோ டி ஃபேக்டோ அப்படின்னா தொன்று தொட்டு வர்றதுன்னு அர்த்தம் டி ஜீரோ அப்படின்னா என்னன்னா பை லா ஓகேவா ஆத்தரைஸ்டாக ஒரு இதுவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் டி ஜீரோ அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் டி ஃபேக்டோ அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் டி இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் தட் ஹேவ் நாட் பீன் அப்ரூவ்ட் பை ஆர்கனைஸ்டு பாடி பட் ஹவ் பீன் அடாப்டட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் த்ரூ வைட் யூஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அப்ரூவ்டு பை எனிபடி ஓகேவா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து இது அப்ரூவ் பண்ணல பட் இட் ஆஸ் அக்செப்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் வென் மோஸ்ட் பீப்புள் ஆர் யூஸிங் அப்படின்றனால மோ நிறைய பீப்புள் அதை வந்து இதை பண்ணுறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹிந்து கோயிலுக்கு போனால் எப்படி ப்ரே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை ஒன்றா வச்சு சாமி கும்பிடுவாங்க இதே ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க நீல் டவுன் பண்ணி சா சாமிக்கு ப்ரே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு லாவில் வந்து இந்த மாதிரி க கிறிஸ்டின்னால் இப்படி தான் இருக்கணும் ஹிந்துனால் இப்படி தான் இருக்கணுன்னா எந்த ஒரு ரூல்ஸோ இதுவும் கிடையாது ஓகேவா அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூல்ஸோ எதுவுமே கிடையாது தொன்று தொட்டு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு நிறைய டிவைஸ் வந்து ஒரு சேம் செட்டப்பில் எல்லா டிவைஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஏ ஸ்டாண்டர்ட் ஓகே எல்லாருமே இதே ஃபார்மட்டில் தான் இருக்காங்க ஸோ இட் பிரிங்ஸ் வி கேன் ஃபார்ம் இட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபேக்ட் ஓகே இது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஒரே பேட்டர்ன் பண்ணும் போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் இந்த டிஃபேக்டோ ஸ்டாண்டர்ட் இருந்தது ஸோ ஸ்டாண்டர்ட் அக்செப்ட் ஆஸ் எ ஃபேக்ட் ஓகேவா இவங்க எல்லாருமே வந்து ஒன்னாக பண்ணுறனால இட்ஸ் அக்செப்ட் ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மோஸ்ட்லி தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டெவலப்டு பை ப்ரைவேட் கம்பெனி விச் ஆர் யூஸ் வைட் விச் ஆர் யூஸ்டு வைட்லி அஸ் அ ரிசல்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஸோ நிறைய பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறனால அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் சம்திங் தட் இஸ் யூஸ்ட் சோ வைட்லி தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவன் அப்ளிகேஷன் ஆல்சோ இட் ஹாஸ் நோ அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஈவந்தோ நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை இதுவுமே இதை வந்து அப்ரூவ் பண்ணலினாலும் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலான்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் யூஸிங்னால இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஓகேவா ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு ஒரு இதை ஒரு ஒரு ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது இட் இஸ் கால்ட் அ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது எக்ஸாம்பிள் பாருங்கள் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருங்க இந்த குவாட்ரி கீபோர்ட் லே அவுட் இஸ் த ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ஸ் இன் கண்ட்ரிஸ் தட் யூஸ் லேட்டின் பேஸ்ட் ஆல்ஃபாபெட் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற கீபோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்ஸ் வந்து மாறி மாறி தான் இருக்கும் ஸோ ஆல்பாபெட்ன்றது என்னன்னா ஏபிசிடின்றது லைனாக லைனா இருக்கணும் அப் டு இசட் வரைக்கும் ஏ ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த லெட்டர்ஸோட பேட்டர்ன் இருக்கு ஏ ஏக்கு அப்புறம் பி பிக்கு அப்புறம் சி டி அப்புறம் டி அந்த மாதிரி ஆனால் இங்கே கீபோர்டில் பார்த்திங்கன்னா அப்புறம்லாம் பி எல்லாம் இருக்காது அது பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேவா எல்லா அந்த பேட்டர்ன் வந்து மாறி மாறி தான் இருக்கும் ஸோ அது எப்படி அந்த பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ லேட்டின் பேஸ்ட் ஆல்ஃபாபெட் பேட்டர்னில் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் மேபி ஃபாலோ பண்ணி ஃபாலோ நீங்கள் எந்த விதமான கீபோர்டு வாங்கினாலுமே ஓகேவா மேபி எந்த கம்பெனி கீபோர்ட்ஸ் லைக் டெல் கம்பெனி வாங்கலாம் லெனோவா வாங்கலாம் ஓகேவா ஹெச்பி கம்பெனியில் கீபோர்டு ஸோ நீங்கள் எந்த கம்பெனி கீபோர்டு வாங்கினாலுமே எல்லாருமே வந்து இந்த கீபோர்ட் ஃபேட்டனை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க யாருமே அதை மாற்ற மாட்டாங்க ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னா இட் இஸ் அக்செப்ட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓகேவா நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால ஈவன் தான் நீங்கள் யூஸ் பண்ண தெரியணினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இட் யூ ஆர் கம்ஸ் அண்டர் த யூஸ் ஆஃப் தட் பிகாட் டியூ டு த ஃபேக்ட் ஆஃப் தட் ஓகேவா ஸோ அதை அதுதான் வந்து இதோட ஈஸி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தொன்று தொட்டு வர்றது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா டி ஃபேக்டோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டி ஜீரோ ஸ்டாண்டர்ட்

18,500 formal standards. ஹண்ட்ரட் ஃபார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே இங்கே வந்து என்னென்ன international ஸ்டாண்டர்ட் ஆஃப் organization ஒரு or organization வந்து வேர்ல்டு லெவல் காமனாக இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கனா around 18,500 standards ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் ஆல்சோ ஓகே அதுக்கு மேலே இன்க்ரீஸ் so ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் மக்களுக்கு வந்து பர்ஃபாமன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் வந்து குறைக்க முடியும் ஒருத்தரால் மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டி ஜீரோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரிபி த இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆஸ் த அத்தாரிட்டி டு கிரியேட் எலக்ட்ரிகல் ஸ்டாண்டர்ட் சச் சச்ஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஸோ ஒயர்லெஸ் கம்யூனேஷனால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஐ ட்ரிப் ஓகேவா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோர் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர் இன்டர்ச்சேஞ்ச் ஆஸ்கி

அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட் இப்போ டிஜிரோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம அந்த டிராஃபிக் வச்சே நம்ம நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஒரு ஒரு காமனா ஒரு ரோடு இருக்கு ஓகேவா ஸோ அங்கே எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரோட்ல வந்து திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆம்புலன்ஸ் வி வில் கன்சிடர் அஸ் சம் ஸ்டாண்டர்ட் ஓகேவா எதை வச்சு அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குனா இட்ஸ் எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஓகேவா ஸோ தட் ஆம்புலன்ஸ் இஸ் கிவன் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சைரன் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா லுமேக்ஸ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னென்னா அந்த சைரனோ அந்த லைட்டோ நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா வி வில் கிவ் த வே ஃபார் த ஆம்புலன்ஸ் ஓகேவா ஸோ இதை வச்சு நீங்க புரிஞ்சிக்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட்னா என்னென்ன ஸோ சம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வென் வி ஃபாலோ சம் ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் தேவையில்லாத டிஸ்டபன்ஸை வி ஆர் அவாய்டிங் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு இதில் புரிய வைக்கிறாங்க என்னன்னிங்கன்னா டி என்னன்னா என்ன டிஃபேக்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஜீரோ அப்படின்னா என்னென்னா லா லா சம்மந்தப்பட்டது தான் டி ஜீரோ இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபேமிலிக்கு மட்டும் பொருந்தினவங்க தான் என்னென்னா டி ஜீரோ அப்படின்றது ஃபேக்டோ அப்படின்றது என்னென்னா அவங்க கூட அட் ப்ரெசென்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தான் ஃபேக்டோ மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்காங்கன்னா ஒரு சம் இயர்ஸ் அவங்களோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட் இஸ் கன்சிடர்ட் டி ஃபேக்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஜீரோ டிஃபேக்டோக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமெடியாக இந்த ஒரு பிக்சரும் நம்ம பார்க்க முடியுது நெட்டில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேரேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் வந்து மேரேஜ் அப்படின்றத வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்ரூவல் பண்ணியிருக்கனாங்கன்னா எவ் ஈச் அண்ட் எவ்ரி அதாவது ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ அஃபெக்ஷன் டு ஈச் அதர் ஓகேவா இவங்க வந்து அவங்க மேலே அஃபெக்ஷன் வச்சுக்கணும் அவங்க வந்து இவங்க மேலே அஃபெக்ஷன் வச்சுக்கணும் அண்ட் தே மஸ் டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி அப்படின்றதுக்கோசரம் தான் அப் டு என்டையர் லைஃப் அதுக்கோசரம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேரேஜை வந்து ஒரு டி ஜீரோ ஸ்டாண்டர்டில் கொண்டு வராங்க ஆனால் அட் பர்சன்ட் என்ன நடக்குதுன்றது தான் ரைட்டில் ஒரு படம் காமெடியாக போட்டிருக்காங்க என்னென்னா த ஃபீமேல் இஸ் கண்ட்ரோலிங் த மேல் அண்ட் மேல் இஸ் கண்ட்ரோலிங் த ஃபீமேல் அப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் போல் நடக்கிறனால இந்த மேரேஜதே என்ன ஆயிடுதுன்னா ஒரு பிரச்சனை மாதிரி போயிருது இதுதான் அட் பிரசன்ட் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி டிஃபேக்டோ ஓகேவா ஸோ டி ஜீரோ அப்படின்றது என்னென்னா இதுக்கு இதுதான் லா அப்படின்றது டிஃபேக்டோன்றது என்னென்னா நிறைமுறையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதோட நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சுக்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்ஸை பற்றி பார்த்தோம் ஓகேவா ஸோ நெட்ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீன் ரிகார்டிங் த ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கிறது தான் பர்ஸ்னல் ஏரியா நெட்ஒர்க் ஒரு பில்டிங்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஒரு சிட்டி லிமிட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதாவது என்டையர் சேலமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அஸ் மெட்ரோ புலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் அண்ட் ஒரு இந்தியா ஃபுல்லாவோ இல்லை அலௌண்ட் த வேர்ல்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கிறதுக்கு தே ஆர் புட்டிங் சம் ப்ரோட்டோகால்ஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ரூல்ஸ் ஓகேவா ரூல்ஸ் தான் வந்து என்னென்னா ப்ரோட்டோகால்ஸ்னு அர்த்தம் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா கைட்லைன்ஸ்னு அர்த்தம் ஸோ ப்ரோட்டோக்கால்ஸில் வந்து வி ஹவ் சீன் ரிகார்டிங் த சின்டெக்ஸ் இந்த விச் இஸ் நத்திங் பட் ஃபார்மட் அண்ட் சிமேட்டிக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் த மீனிங் அண்ட் டைமிங் விச் இஸ் நத்திங் பட் த டியூரேஷன் அண்ட் ஹவு ஃபாஸ்ட் ஓகேவா எவ்வளோ அதாவது வென் வாட் இஸ் த டைமிங் த டேட்டா கம்யூனிகேஷன் அக்கர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹவு ஃபார் த டேட்டா கம்யூனிகேஷன் வில் பி ப்ரொசீடிங் அப்படின்றத பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் வெதர் இட் இஸ் authorized standard or it is the fact given by most of the peoples. okay, ஓகேவா இந்த ஸ்டாண்டர்டுன்றது வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டாண்டர்டா இல்லைனா வந்து மக்கள் வந்து கொடுத்த ஸ்டாண்டர்டா அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த டி ஜீரோவா இல்லை வா அப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ நான் எடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த க கிளாஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் தேங்க்ஸ்